குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு படித்து படித்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகைச்சுவை கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையோட ஆசிரியர் யார் அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த கதையை ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது அவங்க கூட பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு இந்த பதிவு. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை எப்படி துவங்குதுன்னா, ஒரு அழகிய கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தை ஓட்டுன ஒரு வனப்பகுதி இருக்குது. பிராணிகளிடம் ரொம்ப பெரிய முள்ள ஒருத்தன் வாழ்ந்துட்டு வரான். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறான். அழகிய ஒரு புள்ளிமான் ஒன்று பார்த்து அதை பிடிச்சிட்டு வந்துடுறான். அந்த மானோட அழகில் மயங்கி அவன் மாமிசத்துக்காக கொல்றதுக்கு அவனுக்கு மனசு வரல. வீட்லேயே வளர்த்துட்டு வரான், ரொம்ப பாசமாக வளர்க்குறான். ஒரு நாள் அந்த மான் மாயமாக மறைஞ்சு போயிடுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, மறைஞ்சு போயிடுது, அதாவது ஓடி போல காணாமல் போயிடுது. அவனுக்கோ ஆத்திரம், இந்த மானை யார் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, அவன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவனுக்கு கோபமாக மாறிடுது. உடனே கடவுளை துதிக்கிறான். கடவுளே எனக்கு தரிசனம்தா அப்படின்னு கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டுறான். கடவுளும் வந்தார். இந்த படத்துலலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கடவுள் வந்து பக்தா என்னை இதுக்காக கூப்பிட்ட, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு கடவுள். அறிவாளி பக்தன் என்ன கேட்கணும், நான் ஆசையாக வளர்த்த மானை யாரோ அபகரிச்சு போயிட்டாங்க, எனக்கு அந்த மானை திருப்பி தரணும் அப்படின்னு தானே கேட்கணும். நம்மளா இருந்தால் அப்படி தானே கேட்போனா, அவன் அப்படி கேட்கல. ஆனால் அவன் எப்படி கேட்டான் அப்படின்னா, அவனுக்கு கோபம் கண்ணை மறைச்சிருச்சு. தெய்வமே, நான் ஆசையாக ஒரு மான் வளர்த்தேன், அந்த மானை காணும், அந்த மானை திருடவன் யாராக இருந்தாலும் அவன் என் முன்னாடி வரணும், அவனை என் கோபம் தீர அடிக்கணும் அப்படின்னு கேட்டான் பக்தன். வேண்டவங்களுக்கு வேண்ட வரம் தரவர் தானே கடவுள், ஆனால் அவர் அந்த கோரிக்கையை கேட்டவுடனே வரம் கொடுக்க கொஞ்சம் தயங்குறாரு. பக்தா, நான் உன் மானை திருப்பி தரேன், அது காணாமல் போனதுக்கு யார் காரணமோ அவங்க யாருன்னு மட்டும் நீ கேட்காத அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, என் மனசு எவ்வளோ கலங்கியிருக்குன்னு எனக்கு தான் தெரியும், அதனால அவனை பழி வாங்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சு கேட்குறான், ரொம்ப பிடிவாதமாக கேட்குறான். அதனால கடவுள் வந்து, சரி நீ கேட்குற வரத்தையே கொடுக்குறேன், பின்னாடி ஆனால் நீ என் மேலே வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, நான் உங்கள் மேலெலாம் வருத்தப்பட மாட்டேன் கடவுளே, நீங்கள் நான் கேட்குற வரத்தையே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு கடவுள் வரம் கொடுத்துட்றாரு. உன் மானை திருடிட்டு போனவன் யாரோ அவன் பின்னால் தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. தண்டிச்சுக்கோ அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டு கடவுள் மறைஞ்சு போயிடுறாரு. உடனே அந்த பக்தன் வந்து திரும்பி பார்க்குறான். அங்கே நின்னது யாருன்னு நினைக்கிறீங்க, அங்கே நின்னது ஒரு சிங்கம். பழிவாங்கும் கோபம் மறைஞ்சிருச்சு, பயம் பிடிச்சிக்கிச்சு, கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. கண்மண் தெரியாமல் ஓட தொடங்கிட்டான். கடவுள் என்னை காப்பாத்து, கடவுளே கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னான். கடவுள் சிரிச்சாரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் தானே, அவன் கதை முடிஞ்சிருச்சு. இங்கே அவன் அறிவு வேலை செய்யல, ஆத்திரம் கடைசியில் அழிவை தந்துடுச்சு. கோபம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட இனிய பண்புகளை சுட்டெரிக்கிற தீ அப்படின்னு கதையை முடிச்சிருந்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட கோபம் வந்து நம்மளை எந்த எல்லைக்கு வேணாலும் போக வைக்கும். ஆனால் அந்த கோபத்தை நீங்கள் மட்டும் நல்லா அடக்கி கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோபம் வந்து கொஞ்ச நாளில் அதுவே தானாகவே மறைஞ்சு போயிடும். ஸோ மற்றவங்களை கோவப்பட்டு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏதாவது உங்கள் மனசில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அழிச்சிருங்க. இன்னார் செய்தாரே ஒருத்தர், அவர் நான் நிர்ணயம் செய்து விட்டல் அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொன்ன திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி பல கதைகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.